सिंगोल பிரதமர் மோடி அவர்களால் இன்று நண்பகல் புதிய நாடாளுமன்ற கட்டிடம் திறக்கப்பட இருக்கிறது. திறப்பு விழாவின் போது 75 ரூபாய் சிறப்பு நாணயத்தை வெளியிடுகிறார் பிரதமர் மோடி. நாடாளுமன்ற கட்டிடத்தை குடியரசுத் தலைவரை தவிர்த்துவிட்டு பிரதமர் திறந்து வைப்பதற்கு கடும் எதிர்ப்பு. காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கட்சிகள் திறப்பு விழாவை புறக்கணித்தனர். இந்திய நாட்டின் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் ஜொலிக்கப் போகும் தமிழர்களின் ஆட்சி அதிகாரத்தின் பாரம்பரிய அடையாளம் செங்கோல். தமிழர்களுக்கு பெருமை சேர்த்த மதிப்புக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி என ரஜினிகாந்த் ட்வீட். ஜப்பானில் கோமாக்ஸ் நிறுவன தொழிற்சாலையை பார்வையிட்டார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின். உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பிறகு தமிழகத்தில் உள்ள ஆலையை விரிவாக்கம் செய்ய கோரிக்கை விடுத்தார். ஜப்பானின் பழமையான ஒசாகா கோட்டையை பார்வையிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். பள்ளி மாணவர்கள் மற்றும் சிறுவர்களுடன் கலந்துரையாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். இதுவரை வாட்டி வதைத்த அக்னி நட்சத்திரம் என்று அழைக்கப்படும் கத்திரி வெயில் இன்றுடன் முடிவடைகிறது. தமிழகத்தில் வெப்பத்தின் தாக்கம் படிப்படியாக குறைய வாய்ப்பு. நாளை விண்ணில் பாய்கிறது GSLV F-12 ராக்கெட். 27.5 மணி நேர கவுண்ட் டவுன் இன்று காலை துவக்கம். IPL கிரிக்கெட் தொடரில் கோப்பையை வெல்லப் போவது யார்? சென்னை மற்றும் குஜராத் அணிகள் இன்று மோதுகின்றன.